நான் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, எனக்கு மேலே நாலு அக்கா. அப்பாட்ட படிக்கிற மற்ற பிள்ளைகளை பார்த்து நானாக நான் அவசரத்தை கொண்டு தூக்கிடுறேன்னு தான் சொல்லுவேன். அப்பா வருஷத்தில் ஒரு நாளையே கண்டிப்பார், அந்த வருஷம் ஃபுல்லாக அது ஞாபகம் வந்துடும். நாலாம் ஜாமம் முடிய அப்புறம் நாலு மணி அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது மூணு நேரத்தில் அப்பா கற்பனாசுரம் வாசி கொண்டு வந்தவர். அப்பா வாசிக்கிற கட்டத்துக்கு அப்படியே நித்திரதுங்கி இப்படி வந்துட்டேன். சரியான க்ரௌட் என்னபடியாக ஒருத்தருக்கும் தெரியாமல் கையை பற்றி இப்படி முதுகில் இந்த மொழியால் ஒரு குத்துண்டு குத்து. இந்த தொழிலே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. கிரிக்கெட் விளையாடுவேன் நான் நல்லா, ப்ராக்டிஸில் போல் பட்டு எனக்கு இந்த பொய் மூக்கூட அஞ்சிச்சு. என்னோட வாசிக்கிற சீனியரை பார்த்து தான் நான் வாசிப்பேன். தோளில் சாலில் போட முடியாது. திரு பாலமுருகன், திரு குமரன் அதிகமான காட்சிகள்லாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இருவருக்குமான நட்பு படிப்பட்டது. இப்பொழுது அவர் வந்து எனக்கு அத்தான். நிறைய விளையாட்டு பையனுக்கு அது ஃபுல்லாக இல்லை. 75-80% இடத்துல நல்ல மரியாதை இருக்கு. நான் சிறந்தவர். நான் கல்யாணம் முடிச்சது வந்து என்னோட சொந்த மச்சார். உங்களுடைய பேரனார் திரு கோதண்டவாணி அவர்களுடைய வித்துவம் உங்களிடத்துல இருப்பதாக சொல்லப்படுகிறது. நான் முதல் தனியே போனேன் லண்டனுக்கு 21 வயசுல. வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் நக்கீரன் சபை உங்களை சந்திக்கிறது. குறிப்பாக பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது இன்றைய நாளினுடைய நோக்கமாக இருக்கிறது. வணக்கம் ஷியா. வணக்கம் முஷாந்த். ஒரு அருமையான பொழுதில் சந்தித்திருக்கிறோம். பொதுவாகவே இந்த ஆரம்பகாலங்களில் ஆலயங்களில் போகிற பொழுது உடனே போய் நிற்கிறதுங்கன்னு சொன்னால் நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள், தவில் வாசிக்கிறார்கள். அதுக்கு நல்ல பேர் இருந்துருவோம் சின்ன வயசுல. ஏன்னா நாங்கள் எல்லாம் 90 பிள்ளைகள் கூடுதலாக அதே ரசித்து வந்த நாங்கள். அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு அழைத்து வந்த நபர் கூட அது சம்மந்தப்பட்டவர் தான். நாதஸ்வரம் என்றால் குமரன், குமரன் என்றால் நாதஸ்வரம் என்ற வகையிலே அறியப்படக்கூடியவர். வணக்கம் குமரன். வணக்கம். குறிப்பாக இவ்வளவு நாள் நாங்கள் ஒவ்வொரு விதமான அரசியல் தரப்பை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய பொது பணிகளில் இருக்கக்கூடியவர்களை தாண்டி உலகத்திலே தமிழர்கள் எங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஆலயங்களை அமைத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே அதிகமான இடங்களை இவரை காணக்கூடியதாக இருந்திருக்கு. பலருக்கு குமரண்ணாவை வந்து நாதஸ்வரத்தோடும் இந்த இசையோடும் இசை சார்ந்த பயணத்தோடும் பார்த்திருப்பீர்கள். அதை தாண்டி இருக்கக்கூடிய மறுபக்கத்தோடு நாங்கள் பார்க்க போகிறோம். சிறுவயது பிராயம், உங்களுடைய பிறப்பு, அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருந்தது? நான் வந்து அதாவது ஈழத்தில் புகழ்பூத்த கானமூர்த்தி பஞ்சமூர்த்தி சகோதரர்கள், அதில் பஞ்சமூர்த்தி அவர்களுடைய மகன். நான் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, எனக்கு மேலே 4 அக்கா. சிறு வயசில் வந்து எங்களோட நாட்டு சூழ்நிலை யுத்தம் இதுகளில் வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் 9 வயசு வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தில் கழிச்சினான். 6 வயசுலேயே அப்பா எனக்கு அப்பா தந்தைன்னு சொல்கிறத விட அப்பாட்ட படிக்கிற மற்ற பிள்ளைகளை பார்த்து நானாக நான் அவசரத்தை கொண்டு தூக்கிறேன்னு தான் சொல்லணும். 9 வயசுக்கு பிறகு அப்படியே இடம்பெயர்வு காரணமாக கொழும்புக்கு போயிட்டேன். 10 வயசுலேயே அப்பாவோட சேர்ந்து வாசிக்க ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்தா அப்போ இந்த பாடசாலை படிப்பு வந்து எனக்கு கட்டுறக்கூடாதுன்றதுக்கு அப்பா கருத்தில் கொண்டு முழு மூச்சாக என்ன இறக்க இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது ஆளணி பற்றாக்குறை அப்படின்றது மட்டும்தான் என்னை கூட்டிகிட்டு போய் இருந்தது. அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்தால் அது தானாகவே 100% இதே வேலையாக போய் நாதஸ்வரம் தான் நின்று வந்துட்டுது. அதுக்கப்புறமா பார்த்தா எங்களோட 4 சகோதரிகளும் எல்லாம் புலம்பெயர் நாட்டில் வாசிக்கிறார்கள். அப்போ நாங்கள் இங்கே அப்பா அம்மா நான் மட்டும்தான். அப்போ அப்பான்ற இடத்துக்கு அது ஏதோ அப்பா அம்மா செய்த புண்ணியமோ அவர்கள் அந்த அவர்கள் செய்த இன்னும் ஏதோ ஒரு காரியம் வந்து இன்னும் இந்த துறையில் வந்து ஈடுபடுத்தி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இப்பொழுதும் கூட மிகவும் இந்த நாதஸ்வரத்தால் தான் அப்பாக்கள் வந்து சாதித்தது பெரிய விஷயம். சமூக வலயத்தளம் இல்லை, எதுவுமே இல்லாத காலத்தில் வந்து அவர்கள் சாதித்தார்கள். இப்போ எங்களுக்கு இந்த சமூக வலயத்தளங்கள் இதெல்லாம் இருக்கிறபடியாக நிறைய அறிமுகம் கிடைக்குது. இப்படியே இந்த தொழில் நாதஸ்வர கலை வந்து நாதஸ்வர தவில் கலை வந்து தொடரணும்னு கடவுளை கும்பிட்டு போகுது. இந்த விஷயம் சொல்கிற போது குறிப்பாக இந்த முழுமூச்சாக இப்போதெல்லாம் அரங்க மேடைகளை அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு இசை இருக்கிறது. முற்றுமுழுதாக இந்த நாதஸ்வரம் தான் என்னுடைய வாழ்க்கை. எத்தனை வயதில் தொடங்கியது? அதாவது படிக்க துவங்கினது 6 வயசில். 10 வயசுலேருந்து கச்சேரிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்தும் சாதாரண தரம் சித்தி அடைந்து உயர்தரம் வந்து ஒரு 1.5 வருஷம் படித்தேன் நான். அதை பரீட்சை எழுதுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்குள்ளே ஒரு வெளிநாட்டு கச்சேரி வந்து அதுக்குள்ளே அங்கே போயிட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கு. ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த அப்பா வந்து இந்த ஆள் பற்றாக்குற வரைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார் அந்த ஆரம்ப காலத்தில். அப்போல்லாம் அப்பா மீது கோபம் வந்தது இல்லையா? என்ன விட்டுட்டு போகிறார், தேவையானது தான் பாவிச்சு கொடுக்குறேன். கோபம் இல்லை, மனசில் ஒரு அந்தரமாக இருக்கும். ஆனால் அவர் என்னத்துக்காக அப்படி செய்கிறாருன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சபடியாக சமாளிக்கக்கூடியது. நான் கவலையாக இருக்கும், நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறேன், அப்படி குரூப்பாக அவை கச்சேரி போயினும் அவர் நானும் போயிருந்தால் நல்லா இருக்குமே அப்படி ஒரு ஆசை. ஆனால் அப்பா சொல்கிறது, அதாவது படித்து நீ வேலை செய்யோ இல்லையோ இந்த உலகத்தில் வாழ்கிற அளவுக்கு கண்டிப்பாக உனக்கு படிப்பு வேணும், 4 மனுஷரோட பழகணும். அண்ட் இப்போ ஏர்போர்ட்லாம் போனால் இமிக்ரேஷன் ஃபார்ம் தனியாக போகிற கட்டத்துலலாம் வரும்,
அப்போ எங்கள் நாட்டில் தமிழ்லையும் இருக்கும் பார்க்கலாம், வேறு வேறு நாடுகளெல்லாம் இருக்காது. ஆரம்பத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அனுபவ ரீதியாக கஷ்டமாக இருந்தது. இப்போ பரவாயில்ல, அதை இப்போ தான் விளங்குது. ஏன்னப்பா அப்படி விட்டுட்டு போனதுன நன்மை இப்போ விளங்குது. கொஞ்சமாக ஸ்கூல் பக்கம் போனபடியாக அது கொஞ்சம் வசதியாக இருக்குது. சரி, நான்கு சகோதரிகள், ஒரே ஒரே ஆம்பளை பிள்ளை இல்லையா? வீட்டை செல்ல பிள்ளையா இல்லட்டிங்க? செல்ல பிள்ளை தான், அப்படியும் எல்லா வீட்லேயும் உள்ளதானே கடைசி பையன். அதுவும் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைன்னா செல்லந்தான். ஆனால் சரியான பயபக்தியாக வளர்வன் வேண்டாம். அப்பாட்ட அந்த நேரம் கொடுத்துருத்து குருகுலமாக இருந்து கற்கிற ஆக்கள் இருந்தவ. எப்படியும் ஒரு நாலஞ்சு பேர் எங்களோட வீட்லையே, அவை சாப்பாடு எல்லாமே எங்களோட வீட்டில் தான். அவை படிச்சுட்டு நாலு வருஷமோ அஞ்சு வருஷம் முடியத்தான் வெளியில் போகலாம். அப்படி இருந்தவ, இதை விட வெளியில் இருந்து வந்து வந்து படிச்சுட்டு போகிறார்கள் இருந்தவ. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து தானாகவே ஒரு ஒரு ஈர்ப்பு அவங்க அவையெல்லாம் வாசிக்கிறதுக்கு. அப்பாவில் அந்த அப்பா அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை பார்த்து பயத்திலேயே என்னவோ அந்த மரியாதை. இப்போ கூட இப்போ அப்பாவுக்கு நேரம் நின்றால் பெருசாக பேச மாட்டோம். போன அப்புறம் அம்மாட்ட ஏதாவது சொல்லி அப்படி செய்வோம். நேராக இந்த ஏதாவது சண்டே என்றாலும் பேசணும் போல இருந்து போவோம். மோத பார்த்தோன்னா அந்த பழைய ஞாபகத்தில் அப்படியே பேசாமல் திரும்பி வந்துடும். சரி, வீட்டில் யார் கண்டிப்பு உங்களை? அக்கா எந்த அக்கா கூட கண்டிக்கிறது உங்களை? யாருமே கண்டிப்புண்டு இல்லை, எல்லாமே செல்லும், எல்லாமே செல்லந்தான். அம்மா திட்டத்துக்கும் கண்டிப்பாக, அது வளமையாக உள்ளது தானே. அப்பா வருஷத்தில் ஒரு நாளையே கண்டிப்பார், அந்த வருஷம் ஃபுல்லாக அது ஞாபகம் இருக்கு. அது காணும், ஒரு நாள் கொடுக்கறது. சரி, இப்படி வகைகள் வந்து சின்ன இந்த சின்ன குடும்பமாக இருக்கக்கூடிய போது இருக்கக்கூடிய அந்த சின்ன வயசு அனுபவங்கள் என்பது சுவாரஸ்யம் மிக்கது. அம்மாட்ட ஏதாவது சாப்பாடு வேணும்னு சொல்லி சின்ன பிள்ளைல அடம் பிடிச்சிருக்கீங்களா? அம்மாட்ட சாப்பாடு வேணுமென்று அடம் பிடிக்கிறத விட இந்த இருபமான ஏதாவது சாப்பாடு, சாப்பாடு எல்லாம் செய்தறிவினம். அதை விட மேலதிகமாக நாங்கள் இந்த லக்ஸ்பிரே களைவெடுத்து சாப்பிட்றது, இதுகளில் தான் அம்மாட்ட பிடிவிட்டு அடி வாங்க வேண்டி வரும். மற்றபடி எல்லாமே இப்போ நிறைய பிள்ளைகள், இப்போ எங்களை எங்களோட சகோதரங்களை விட படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே அப்பா அம்மா வந்து தங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் வீட்டில் வச்சு வீட்லேயே இருக்கும்போது. இப்போ எனக்கு நிறைய சகோதரங்கள் மாதிரி, இஞ்சால் பார்த்தா பொம்பளை சகோதரங்கள் நாலு, இஞ்சால் படிக்க வந்ததெல்லாம் அண்ணா மாதிரி, என்னை விட வயசு கூட. அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிறதால அது சரியான சந்தோஷமான வாழ்க்கை. மின்சாரம் இல்லை, இப்போ உள்ள வலையத்தளம் ஒன்றுமே இல்லை, சைக்கிளை சுற்றி பாட்டு கேட்டுக்கொண்டு அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அதுவும் ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குது. இப்போ நிறைய இருக்குது, நாங்கள் மினக்கட மாட்டோம். அப்போ வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நாலு நாலு நாலரைன்னு சொன்னால் நான் அவசரத்தை எடுத்துகொண்டு உட்காந்தே ஆகணும் வீட்டில். சரி, இந்த விஷயம் இருக்கிற போது அப்பாவிடம் வாங்கியிருக்கக்கூடிய கண்டிப்புகள் இதுவரை மறக்காத கண்டிப்பு? வீட்டில் சின்ன சின்ன குழப்படிகள் நிறைய பார்த்து வச்சு ஒரு நாள் விழும். கூடுதலாக நாவசரம் வாசிக்கும் போது என்ன அறியாமல், பத்து வயசுனால் சரியான சின்ன பையன், என்ன அறியாமல் இப்படி குனிஞ்சிடுவேன் வாசிச்சுட்டே இருக்கும்போது. அப்போ நீர்குழம்பு பிள்ளையார் கோவிலில் வந்து சிவன் ராத்திரி வாசிச்சினாங்க அப்பாவும் நானும் நாவசரம், திரு புண்ணியமூர்த்தி மாமா அவர்களும் இன்னும் ஒரு அறுபத்தவையில் வாசிச்சுவேன். இன்னும் பதினோரு வயசு அப்படி இருக்கும். அந்த மூன்று சாமமும் நான் ஸ்டடியாக இருந்தேன், நான் அப்பாட்ட பேச்சு வாங்கக்கூடாதுன்ட்டு கரெக்டாக இருந்தேன். நாலாம் சாமம் முடிய அப்புறம் நாலு மணி அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது மூணரை ஆரத்தில் அப்பா கற்பனாசுரம் வாசி கொண்டு இருந்தவர். அப்பா வாசிக்கிற கட்டத்துக்கு அப்படியே நித்துறதுங்க இப்படி வந்துட்டேன். சரியான க்ரௌட் என்னபடியாக ஒருத்தருக்கும் தெரியாமல் கையை பற்றி இப்படி முதுகில் இந்த மொழியால் ஒரு குத்துண்டு குத்துவார், டக்குன்னு நிமிந்துருவேன். அந்த இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு ஞாபகம் இருக்குது. சபையில் ஒருத்தருக்குமே தெரியாமல் அந்த விழுந்தாடி. குறிப்பாக இந்த அப்பாவினுடைய தொடர்ச்சியாக அந்த பாரம்பரியம் என்பது தொடர்கிறது. திரு பஞ்சமூர்த்தியினுடைய மகன் என்பதற்கு அப்பாலே குமரண்ணாவுக்கு தனி அடையாளம் என்ன இருக்கிறது? எல்லாமே அவர் கொடுத்த பிச்சை தானே. அதில் அதில் இந்த அவர்கள் செய்ததில் ஒரு 50% கூட நாங்கள் செய்திருப்போம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்திலேருந்து கொடை என்ன இதுன்னு சொல், அதாவது அவர் எனக்கு வர்ற ரூட்டில் என்னை விட்டது சந்தோஷம். இப்போ சில பேர் ரெண்டா இந்த தொழிலையும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, போட்டி பொறாமை இருக்குது, அதை விட நாட்டு சூழல். அப்போ இப்போ ஒரு பேங்க் மேனேஜரோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றா அவர் இடம்பெயர்ந்து போயிருந்தா என்ன, இந்த குத்த கொரோனா சீசன் இதுக்குள்ளே எல்லாமே அவருக்கு சம்பளம் அவருக்கு வந்து கொண்டு இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி தேடி வச்சா தான் மற்ற நேரம். அப்போ அது அது வந்து அப்பா என்ன என்ற போக்கிலேயே விட்டது ஒரு பெரிய ஒரு கொடுப்பனவு, அவ்வளோ அதை தான் சொல்லலாம். சரி, ஒரு கலைஞனாக நீங்கள் எதையெல்லாம் தியாகம் செய்திருக்கின்றீர்கள்? பெரிய விஷயமாக ஒன்றுமே இல்லை. கிரிக்கெட் விளையாடுவேன் நான் நல்லா. அப்போ கொக்குகிலண்டில் படிக்கும்போது லெதபால் டீமில் அண்டர் 16 டீமில் எடுபட்டேன், 17. அப்போ அப்பாவுக்கு இதை பற்றி வடிவாக தெரியாது, என்ன கிரிக்கெட்னா சும்மா டென்னிஸ் போர்டில் விளையாடினோம்னு தான். அப்போ நான் பெரிய சந்தோஷமாக முதலாவது மச்சு நான் விளையாட போகிறேன், அப்பா நீங்களும் வந்து பாருங்கண்டு. அப்பா சரியான பிஸியாக அதுக்குள்ளேயும் கொண்டு வந்து பைக்கை விட்டுட்டு கொக்கிலண்டு கிரவுண்டில் நின்றவர். ப்ராக்டிஸில் போல் பட்டு எனக்கு இந்த பொய் முகம் கூட அஞ்சிட்டுது, ரத்தம் வந்துடுது.
அப்போ அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் வந்து எல்லாம் அண்டைக்கு மேட்சில் விளையாடையில் கூட்டிகிட்டு போயிட்டார். நான் எழும்போ சொன்ன ஒரே வசனம், தம்பி எங்களுக்கு கை தான் மிகவும் பிரதானம், இந்த விரல்கள், இந்த விரலில் அடித்து எங்களை வாழ்க்கை போச்சு, இந்த விளையாட்டு வேணாம், நீ ஆபத்து இல்லாத வேறு எந்த விளையாட்டுன்ற விளையாடு. அப்போ என்னால் ஒன்றும் சொல்ல முடியாமல் போச்சு. முதல்ல அது ஆபத்தானது, ஒரு விரலில் ஒரு எலும்போ இதில் இதை போல் பட்டு முறிஞ்சிட்டா எனக்கு வேறு ஸ்பீடும் வராது, நான் அது சுரத்தில் சரியான கரைச்சலுக்கு உள்ளாகும். அப்போ என்னாலேயும் ஒன்றும் கதைக்க முடியல. அப்போ அதை விட்டது எனக்கு சரியான ஒரு கவலை. எப்போதாவது மென்பந்தாட்ட போட்டிகளிலே தாராளமாக விளையாடுகிறீர்கள், ஒரு நாள் கிடைக்கிற போதெல்லாம் அந்த போட்டிகளை இப்போ வரைக்கும் விளையாடிக்கொண்டு தான். அப்போதெல்லாம் எப்போது அப்பா வந்து பார்த்துக்கிறார், அங்கே விட்ட குறைய நிவர்த்தி செஞ்சுக்கிறீங்களா? இல்லை, இப்போ அப்பா வந்து பார்க்க மாட்டார். அப்போ வந்து அவர்கிட்ட கைக்குள்ளே நான், இப்போ அவருக்கு என்ன வேணும்னாலும் நான் தான் செய்யணும். இப்போ அவருக்கு 70 வயசு தாண்டிட்டு நல்லா இருக்கிறார், ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். கச்சேரிகளுக்கே யாராவது தனக்கு மிகவும் இணக்கமானவர்கள் எல்லாத்தையும் அவர் பழைய யாராவது வளமையாக பிடிச்சாக்கள் அப்படி கேட்டால் மட்டும் விரும்பினா போவார். ஏ, அவன் நிறைய வாசிட்டு நம்ம இனி வாசிக்கணும்னு அவசியமும் இல்லை. இப்போ பார்க்குறது இல்லை. இப்போ வந்து எங்களை உடல்நிலையை கொஞ்சம் சீராக வச்சுருக்கிறதுக்காக லீவு கிடக்கிற நேரம் இங்கே எல்லாம் விளையாடுறது. அவ்வளோ இல்லை. நீங்கள் போட்டிகள் விளையாடுற போது அப்போ இப்போ அது கூட்டிக்கொண்டே காட்டணும்னு யோசிக்கிறீங்களா? அதான் சொன்னேன், முதலாவது போட்டியே அப்படியே போச்சு. இப்போ வருது இல்லை. சரி, ஒருவேளை நாதஸ்வரத்தை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்று சொன்னால் எதுவாக ஆகியிருப்பீர்கள்? நாதஸ்வரத்தை கையில் எடுக்கலன்னா எனக்கு படிப்பு ரீதியாக எனக்கு சொல்ல தெரியலை எங்கே போயிரு. அப்படி ஆகமிஞ்சுன்னா நான் பாடுவேன், சின்னலேருந்து பாடுறபடியாக கர்நாடக சங்கீதம் முறைப்படி படிச்சிருக்கிறேன். ஒன்றில் 4 வருஷம் அகாடமியிலேருந்து ஒரு மியூசிக் டீச்சரோ இல்லை லெக்சரர் அப்படி ஏதாவது வந்திருக்கும். நாதஸ்வரம் எடுக்கலன்னா அதுதான் அடுத்த கட்ட தேர்வு, மற்றபடி ஒரு கணக்கும் இல்லை. சரி, இந்த விஷயம் இருக்கிற போது ஒரு கலை குடும்பத்தினுடைய வாரிசு நிறைய அழுத்தங்கள் இருக்குது. என்னால் அப்பா இவ்வளவு தூரம் பிரபலமானவர், அவருடைய மகன் இன்றைக்குமே அவருடைய வழியில் இருக்கணும், கொஞ்சம் சரைக்கிடக்கூடாது, எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தது? அழுத்தங்கள்னு சொன்னால் இப்போ உள்ளவர்களுக்கு வந்து அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 100% அது இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதாவது கர்நாடக சங்கீதத்தில் கீர்த்தனைன்னு சொல்லுவேன், நான் 2 கீர்த்தனை தெரிஞ்சு 3 சினிமா பாடல்களும் தெரிஞ்சுட்டா அவர் கச்சேரிக்கு போகலாம். ரெண்ட கட்டம் இப்போ அப்போ அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் எனக்கு என்னோட வாசிக்கிற சீனியரை பார்த்து தான் நான் வாசிக்கணும். எனக்கு அவர் வாசிக்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியுந்தானேன்ட்டு நான் சேர்ந்து வாசிக்க முடியாது. அவர் எப்படி வாசிக்கிறாரோ அவருக்கு கீழே வாசிக்கணும். இல்லாட்டி சபையிலேயே டக்குன்னு பேசிவிடும், திட்டிடுவாங்க, பார்த்து வாசி ரெண்டா, நான் இவ்வளோ பேர் பார்த்து கொண்டு இருக்கேக்க, பார்த்து வாசிக்கின்ற ஒரு சின்ன சொல் போதும். அப்போ அவ்வளோ பையன் தோளில் சாலில் போட முடியாது, அப்படி நிறைய இருந்தது. இப்போவும் ஒரு குறிப்பிட்ட பசங்கள் வந்து அப்படி இருக்கணும், அந்த மரியாதை அதுகளோடு இருக்கணும். ஆனால் நிறைய இடத்துல இல்லை சவால்கள் வந்து. எனக்கு நீங்கள் கேட்குறதுக்கு வந்து எனக்கு பெருசாக வரையலைன்னு சொன்னால் அப்பான்ற பக்கவலன் இருக்கிறபடியா, பேக்கு பின்னுக்கு வந்து அப்பா இருக்கிறபடியா, பெரிய வித்வான்களோ சரி இளம் வித்வான்களோ சரி யாருமே என்னோட அந்த நெருங்கி அப்படி பழகிறது இல்லை. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, தம்பி மாதிரி, மகன் மாதிரி அப்படியே இருந்து பழகினபடியா எனக்கு பெருசாக நெருக்கு வேறு அப்பான்ற பின்னணியில் இருந்தபடியா எனக்கு வேற இல்லை. சரி, அந்த விஷயம் இருக்கிற போது குறிப்பாக ஈழத்தை பொறுத்தவரையில் சிலருடைய பெயர்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. திரு பாலமுருகன், திரு குமரன், அதிகமான காட்சிகள்லாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இருவருக்குமான நட்பு படிப்பட்டது? இருவருக்குமான நட்புன்னா இப்பொழுது அவர் வந்து எனக்கு அத்தான், அதாவது எங்கள் கானமூர்த்தி பெரியப்பாவுடைய மகளை திருமணம் செய்திருக்கிறார். எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும்போது தான் நான் முதல் அவரை இங்கே பார்க்குறேன் யாழ்ப்பாணத்தில். அப்போ நான் கொழும்பில் இருக்கேக்கே எனக்கு நான் கேள்விப்பட்டுட்டேன் இப்படி பாலமுருகன் சின்னல்லே எனக்கு தெரியும். திரு என்கே பத்மநாதன் தாத்தாவோடு தான் படித்தவர் அவர். அங்கே அவர் படித்து கொண்டு இருக்கேக்கே சின்னனாக தெரியும் எனக்கு. நான் இங்கே வந்த டைம் பார்த்தா எங்களோட இப்போ கானமுத்தி பெரியப்பாவோட செட்டில் அவர் அப்போ தான் புதுசாக இணைஞ்சிருக்கிறார். இன்னொன்று காரணம், அப்பா எனக்கு அவ்வளோ நாசுரம் முழு முற்று முழுதாக கற்பித்தாலும் நான் பார்த்து வந்து அதாவது மானசீகமாக அப்படியே இப்படி இவர் வாசிக்கிறாரு என்னால் முடியாது என்ற ஒரு ஆதங்கம் வந்து அதுக்கு அவரும் நிறைய உதவி செய்தவர். வீட்டில் இருந்து மனத்தியால கணக்கத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ இன்னும் ஒரு ஆள் தெரிஞ்சாக்கள் இருக்கேக்க அங்கே சரியான உற்சாகம் தானே எங்களுக்கு. அவர் சொல்லித்தர நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ அந்த அதுக்கு முதலே நட்பு, 8-9 வயசுலேயே நட்பு இருந்தது. அது வந்து இந்த அதாவது நாதஸ்வரத்துறையில் சேர்த்து நாங்கள் ஒரு 13-14 வயசுக்குள்ளே எனக்கு இருக்கும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த உறவு வந்து எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்குது. சரி, இந்த COVID-19 காலம், கொரோனா காலம் அதிகமாக பல்வேறு துறைகளிலே செல்வாக்கு செலுத்துகிறது, பல்வேறு துறைகளில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் இதையெல்லாம் வளர்ந்திருக்கின்றீர்கள். முக்கியமாக வந்து ரசிகர்களோட நிறைய அபிமானத்தை வந்து ரகுமாற்றின மாதிரி, ஏன்னா இப்போ நிறைய வெளிநாட்டு பயணம், கிட்டத்தட்ட ஒரு
பதினஞ்சு இருபது வெளிநாட்டு பயணங்கள். வெளிநாட்டுன்னு சொன்னால் நான் சொல்கிறது இப்போ யூரோப் கண்ட்ரிஸ், வேறு இடம், அதை விட இப்போ ஏசியன் கண்ட்ரிஸ், இந்தியாவுக்கு ஒரு வருஷத்தில் எப்படியும் ஒரு 25-30 தூரம் போகும். அப்போ அது ஃபுல்லாக இல்லை. மற்றபடி இந்த பொருளாதார சிக்கல் இதுகள் தான் ஒழிய, அது அதாவது ஒரு எல்லாரையுமே ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போட்டுட்டு இருக்கிறோம் அவ்வளோதான். சரி, இந்த விடயம் எல்லாம் இருக்கிற போது குறிப்பாக இந்த ஈழத்திலே இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவத்தினுடைய நிலைமை என்பதும் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய இருக்குது. குறிப்பாக இந்த ஈழத்திலே கலைஞர்களுக்கான கௌரவம் போதுமானதாக இருக்கிறதா? போதுமான இருந்தது. அதாவது நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்க்க, அதாவது எங்கட ஈழத்தில் மாதிரி எங்கேயுமே வெளிநாட்டில் கூட ஈழ மக்கள் தான் அங்கேருந்து கௌரவம் செய்யணும் போயிருந்தோலையே. இப்போ இந்தியாவில் கூட அவ்வளோத்துக்கு நான் சிறந்தவர் கலைஞர்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கிறதா நான் ரெண்டா பெருசாக அறிய இல்லை. இதுலத்தில் நல்லா அதாவது ஒரு 75-80% திறம்பட செய்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் கார்நகர் மண் தீவு பக்கம் எல்லாமே, அதனால் தீவு, புங்குடுதீவு, நயனாதீவு, மற்றபடி ஊர் எங்களோட அயலட்டைகளை பார்க்க போனாலும் சகலிடமே அந்த அந்த மரியாதை இருக்குது, கலைஞர்களுக்குரிய மரியாதை இருக்குது. ஆனால் சிலது சில பேர் வந்து அதை வியாபாரமாக பார்க்குறார்கள். அதாவது நாசுரம் தவில் சத்தம் கேட்டால் சரியன்னு கல்யாணம் விட செய்கிறார்கள் இருக்கணும். அதை என்ன வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும்ன்ட்டு தெரியாது. நாசுரம் தவில் சத்தம் கேட்டால் சரி இப்போ யாராவது ஆள் அப்படி அப்படியான கூட்டம் இருக்குது. ஆனால் 75-80% ஈழத்தில் நல்ல மரியாதை இருக்குது நாசுரம் தவில. சரி, அப்படி என்றால் இந்த இந்திய கலைஞர்கள் ஈழத்து கலைஞர்களை எவ்வாறு பார்க்கின்றார்கள்? இப்போ நான் வந்து 2006 இந்தியா கச்சேரிக்கு நான் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்பாவும் நானும், அப்படி இல்லைன்னு சொன்னால் திரு பாலமுருகன் அண்ணாவும் நானும் இப்படி வாட்சி கொண்டிருக்கிறோம். கூடுதலாக தவில் வந்து அங்கே தான் போடுவினும். இப்போ அவர்களுக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்கும், எல்லாமே இங்கே வந்து கூப்பிட்றேன்டா இந்த டிக்கெட் எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். அதை விட அங்கே தவில் வந்து பெரிய வித்வான்கள் இருக்கிறபடியா, அதாவது இப்போ கிட்டடியில் மறைந்து போனவர் திரு டி ஏ கலியமூர்த்தின்னு சொல்லி, அதை விட அரித்துமாரமங்கலம் பழனிவேல் மாமா அவர்கள், வாசு மாமா அவர்கள், முத்துக்குமார் சாமி மாமா அவர்கள், கல்யாணி மாமா அவர்கள் அப்படின்னு நிறைய கலைமாமணி பட்டம் வாங்கி நிறைய வித்வான்கள் இருக்கிறார்கள். இப்போ என்னையும் அப்பா பாலமுருகன் இந்த மூன்று பேரையும் வச்சு பார்க்க அவர்கள் எந்த மரியாதை குறைவாகவும் நடக்கவில்லை. அதாவது நாடு தான் வேறு வேறு, ஆனால் நாங்கள்லாம் ஒரே ஆக்கள் என்றதை மதித்து நாங்கள் போய் அவன் வீட்டில் தங்குறது, அவர் வந்து எங்கள் வீட்டில் தங்குறது அப்படி நல்ல உறவு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, பல புலம்பெயர் நாடுகளுக்கு தொடர்ச்சியாக போய்வர்கள் இந்த கோவிட் காலத்தை தவிர்த்து அந்த மேடைகளிலே எவ்வாறெல்லாம் வரவேற்பு கிடைக்கிறது, அதே போல் நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு வரக்கூடிய விமர்சனங்கள் எப்படி இருக்கிறது? பொதுவாகவே வெளிநாடுன்னு சொன்னால் இப்போ எந்த அனுபவத்தில் நான் பார்க்க போகணுன்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவில் வந்து சங்கீதம் ரொம்ப விரும்பி கேட்பார்கள். சங்கீதம் மட்டும் இல்லை, இப்போ சினிமா பாடல்கள் இதோடு சேர்த்து சங்கீதத்தில் நாங்கள் வாச்சா அது என்னென்று அவர்களுக்கு விளங்காட்டியும் ரசிப்பார்கள். அடுத்த நாளே தேடி எடுத்து கொண்டு வந்து சொல்லுவார்கள், இதுதானே நேற்றுக்கு நீங்கள் வாசினீங்கள் அண்டு ஆஸ்திரேலியா, லண்டன், ரெண்டு இடமும். லண்டனில் காரணம் வந்து இந்தியர்கள், இந்தியர்கள் இருக்கிறபடியாக அவர்களும் சங்கீதத்தை ரசிப்பார்கள். மற்றபடி யூரோப்பில் சுவிஸ் ஜெர்மன் இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் ஒரு 10% பேர் தான் சங்கீதத்தை ரசிப்பார்கள், மிச்ச 90% பாடல்கள். ஆனால் எல்லா இடமுமே அதுக்கான மரியாதை இருக்குது. சரி, பாடசாலை நாட்கள் என்பது எல்லோராலும் மறக்க முடியாத ஒன்று இல்லையா? அந்த பாடசாலை நாட்களில் நீங்கள் ஏதாவது அரங்கேற்றம் செய்திருக்கின்றீர்களா? தொடர்பாக உங்களுக்கு கருத்து. பாடசாலை நாட்களில் நான் வந்து அரங்கேற்றம் மட்டும் இல்லை, ஏன்னா நான் 10 வயசுலேயே வாசிக்க துவங்கினபடியா அரங்கேற்றம் மட்டும் செய்யலை. பாடசாலையில் வந்து தமிழ் தினம் போட்டி எல்லாத்துலேயுமே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 தரம் அகில இலங்கை ரீதியில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறேன். அதை விட பார்க்க போனால் அது வட இலங்கை சங்கீத சபை தேர்வில் வந்து 5ஆம் தரம் வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். பாடசாலை நாட்கள்லேயே நான் கச்சேரிக்கு ரொம்ப போகிறதால பாடசாலை நாட்கள் சரியான குறைவாக தான் இருக்கும். நிச்சயமாக அந்த நாட்கள் பலர் பள்ளிக்கத்துக்கு போகிறதுக்கு காரணம் தெரிஞ்சிருப்போம், உங்களுக்கு காரணம் எல்லாம் கையோடைய கிடச்சிட்டு வீட்டில் அதுக்குரிய அனுமதியும் கிடச்சிட்டு. குறிப்பாக இந்த பாடசாலை நாட்கள் எப்படி இருந்தது, கொஞ்ச நாளாவது எப்படி சந்தோஷமாக அனுபவிச்சிங்களா? அதே மாதிரி நண்பர்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறார்களா? ஆ, எனக்கு அதாவது நண்பர்கள்னு சொன்னால் ஊரில் உள்ள நண்பர்கள் எல்லாருமே ஞாபகம் இருக்கிறார்கள். ஏனென்றா எங்கே போனாலும் திரும்பி இங்கே தானே வரணும், வரும்போது பார்த்து பார்த்து ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை தான், சில பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி அவர் ஞாபகப்படுத்தினோம், தெரியுமாடா இந்த ஸ்கூலில் உன்னோட படித்து நான் இத்தனை ஆமாம் நான் ஞாபகப்படுத்தி சிலவெல்லாம் ஞாபகம் பெறும். அப்படி வராதாக்களும் நிறைய பேர் இருக்கணும். பார்சல் ஆட்கள் எல்லாருக்குமே அது பொற்காலம் தானே. கூடுதலாக இந்த பார்சல் ஆட்களும் இப்படி தான் முடிஞ்சு போகுது, அதாவது தமிழ் தின போட்டி, ஏதாவது ட்ராமாவுக்கு ஹீபோர்ட் வாசிக்கணும், இப்படி அதாவது இசையை சம்மந்தமாகவே அங்கேயும் முடிஞ்சது.
படிப்பு பெரிய கஷ்டமாகவே தெரிஞ்சிருக்காங்க. அப்படியெல்லாம் போய் வந்திருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விஷயத்தை தாண்டி குடும்ப வாழ்க்கை அதற்குள்ளே வந்திருக்கிறீர்கள். மனைவி எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதிகம் கோபித்துக் கொள்கிற விஷயம் எது? சிக்கலான கேள்வி. இல்லை, சிக்கலான கேள்வியில் நான் கல்யாணம் முடித்தது வந்து என்னோட சொந்த மச்சாள், அதாவது அம்மாவோட தம்பின்ற மகள். அப்போ சின்னன்லேருந்து அவாவை எனக்கு தெரியும், எனக்கும் அவாவை தெரியும். அப்போ உண்டா வளர்ந்துக்கு கல்யாணம் முடியும். இப்போ ரெண்டு பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, மூத்தவர் ஆம்பளை பிள்ளை. மனைவி என்றது வந்து இப்போ அவள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பினா, நாங்கள் எங்கேயும் போகிற இல்லை தான், வெளியில் ஒரு இடம் போகிறது இல்லை, வீட்டிலே இருக்கிறபடியாக அவைக்கு அது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் சரியான கொடுப்பினோம் மாதிரி, எங்களுக்கும் அது கொடுப்பினோம் பிள்ளைகளோட நேரம் கழிக்கிறதுக்கு. மற்றபடி சாங்க மியூசிக் தெரியும், அதாவது ரசிக்க தெரியும். ஒன்றும் ஒன்றும் அவள் பழகவும் இல்லை, ஒன்றும் ஆனால் கேட்டால் சொல்லுவாள், இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை இது சொல்லுவாள். ஏதோ அவள் எல்லாரோட ஒத்துழைப்போட கலைப்பனையும் தொடருது. எப்போதாவது சொல்லியிருக்கிறார்களா, இது கொஞ்சம் உங்களோட இந்த விஷயம்ன்ற கொஞ்சம் கோபம் வருது, குறைச்சி கொள்ளுங்க, அப்படி ஏதாவது ஆலோசனைகள் வந்திருக்கிறதா? இது வாசிப்பிலையா நடத்தலையா? நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, அது நிறைய நடந்திருக்கு. அது தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய பேரனார் திரு கோதண்டவாணி அவர்களுடைய வித்துவம் உங்களிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது, எப்படி தொடர்பு இருக்கிறது? எனக்கு அவரோட வாசிப்பு நான் கேட்க இல்லை, அதாவது நான் கடைசி பிள்ளை வேறு, அப்போ நான் பிறக்க முன்னே இறந்துட்டார், அந்த நேரம் இந்த ரெக்கார்டிங் வசதி ஒன்றும் இல்லை, அப்போ அவரோட பதிவு ஒன்றும் சேமித்து வைக்க இல்லை. ஆனால் நிறைய வித்வான்மார் இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலேயும் நிறைய வித்வான்மார் அவரை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, உங்கள் பிள்ளைகளுடைய அன்பு கட்டளை எதுவாக இருக்கிறது? மகன் வந்து இப்போ 11 வயசு, நாசுரம் படித்து கொண்டிருக்கிறார், பாடுவார். அவர் ஏதாவது புதுசாக பாட்டு சினிமா பாட்டு ஏதாவது வந்துட்டால் கேட்பார், அப்பா இது நல்லா இருக்குது பார்த்தீங்களோ. அவர் அவர்கிட்ட ரசனைக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் செலவில், இந்த ரசனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை கேட்டு நான் அவருக்கு சொல்லுவேன், இது நல்லா இருக்கா தம்பி, இது நல்லா இருக்கும். அண்டு மகள் இப்போ தான் 6 வயசு, அவங்க வந்து நான் எங்கே எப்போ வருவேன்ன்றது தான் பிரச்சனை, வீட்டுக்கு திரும்பி எப்போ வருவேன். எப்போதாவது காத்திருந்து அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறாரா? ஓ, சில சமயத்தில் நான் அவன் எழும்ப முன்னே நான் எழும்பி ப்ரோக்ராம் போயிடுவேன், அவன் இத்திரம் ஒன்றா பிறகு வருவேன். இப்படி தொடர்ந்துடும் நாலு நாளைக்கு என்ன என்னோட கதைக்கிற சந்தர்ப்பம் அவைக்கு கிடைக்காட்டி நான் திரும்பி இப்படியே ஒளிக்கிடையே எழும்பிட்டான்னா வந்து கேட்பா, இப்போ தான் நேற்றுக்கு தானே வந்துடுறீங்களப்பா, திரும்பி எங்கே போகிறீங்கள் என்று அவைக்கு அவ்வளோ விளக்கம் தெரியாதானே கேட்பா, மிஸ் பண்ணுவா தெரியும். சரி, இதுவரை நீங்கள் பயணித்த நாடுகள் மற்றும் மறக்க முடியாத பயணம் எதுவாக இருக்கிறது? பயணித்த நாடுகள்னு சொன்னப்போ இந்தியா எண்ணிக்கையே இல்லை, அது எத்தனை தினம்னு தெரியாது. சிங்கப்பூர், மலேசியா, அதை விட லண்டன், ஆஸ்திரேலியா, சுவிஸ், ஜெர்மன், பாரிஸ், அதில் உள்ளது ஃபுல்லாக. மறக்க முடியாத பயணம்னு சொன்னால், நான் முத முதல் தனியே போனேன் நான் லண்டனுக்கு 21 வயசில். அப்பா முன்னுக்கே போயிட்டா எனக்கு விசா வர லேட் ஆகிட்டு, இப்போ தனியே போனால் துபாயில் ரான்சித், துபாயில் 48 மணித்தியாலம் ரான்சித். அப்போ எனக்கு அந்த முதல் அனுபவம், ரான்சித்டா ஏர்போர்ட்டில் தங்கி போயிருக்கிறான், வெளியில் போய் வந்ததில்லை, அதில் கொஞ்சம் பயந்துட்டேன், அதுதான் மறக்க முடியாது. என்ன வெளியில் போய் 48 மணித்தியாலம் ரூம் இல்லை, ஒருத்தரும் பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை, அப்படியே இருந்து திரும்பி எப்படா திரும்பி ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்டில் ஏறுவன் என்ற வரைக்கும் பார்த்துக்கொண்டு இருந்துட்டு வந்து சேர்ந்தது. அப்புறம் அங்கே போய் சேர்கிற போது எப்படி இருந்துச்சு? விலங்க இல்லை. திருப்பி நீங்கள் பிரித்தானியாவை போனீங்க, லண்டன் போனீங்க? ஆமாம் ஆமாம். அப்போ அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ இந்த சளிப்பில்? எனக்கு லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் எனக்கு பழக்கம், ஏற்கனவே 2 தினம் முதல் போயிருக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஃப்ளைட்டில் ஏறணுன்னே மனதுக்கு நிம்மதி. இந்த அரபு நாடை பற்றி நிறைய வதந்தி எல்லாம் இருக்குது, அப்படி கல்லால் அடிப்பினோம் அப்படி சொல்லி அப்படினோம், எனக்கு வெளியிலேயே போகவில்லை, சாப்பாடு வரும் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. நான் முதல் முதல் இந்தியாவுக்கு அப்பா நானும் வச்சினாலும் 2006 ஆம் ஆண்டு, அது வந்து ஒரு கிராமப்புறம், அது கச்சேரி முடித்து 1-2 மணித்தியாலமாக நாங்கள் ரூமுக்கு வர முடியலை. அந்த இறங்கினா அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறது, அப்போ அங்கே எனக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது. நேற்றுக்கு கில்லி விஜயின்ற படம் வந்தது, அதில் அப்படி போடுன்ற பாட்டு இருக்குது, நல்லா இருக்குது, இந்த திருவிழாக்கு நீ வாசிக்கணும். எதேச்சியாக படம் வந்துட்டு தான் அவன் அந்த திருவிழாக்கு வாசிச்சிட்டேன், தான் போட்டிருந்த செயின் பெண்டன் எல்லாத்தையும் கொள்ளட்டு அதுலேயே அப்படியே போட்டுட்டு போனுவாள். பெரிய பழைய வித்வான்களோட மாட்டிட்டோம்டா, அந்த நேரத்தில் எப்பயா அது முடியும் என்று இருக்கும். அப்பாவையும் பெரியப்பாவையும் வந்து ரசிப்பேன், என்னடா அவள் வீட்டில் கதைக்க கூட மாட்டினோம். அப்படி இருக்கும்போது எப்படி அவர்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒத்திசை, அதில் ஒரு தன்னை போத்தல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நினைக்கிற யாரையும் கூப்பிட்டு தான் எடுத்தான்னு சொல்லுவார். தனியே எங்கேயுமே இருக்க மாட்டேன், நான் இருந்தால் எப்படியும் சுற்றி வர ஒரு 10 பேராவது இருப்பினும். கனவுல நினைக்கல நான் மாலை போட்டு மலைக்கு போகணுண்டு. திருக்குமரன் அவர்களுக்கு பிடித்தமான உணவுன்றா இதை சொல்கிறீங்க? நிறைய இருக்குது, அதுக்குள்ளே மட்டன். இது பார்த்தோன்னா உதய ஆப்பாட்டு, இப்போ அது லேசில் ஒருத்தருக்கும் வராது, அப்படியும் வாட்சே ஆகணும், ரெண்டு வாட்சே பாட்டு அது.